நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ரசிக்கலாம் வாங்க சீசன் 2. நம்முடைய ரசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கு நமக்காக திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அம்மா வந்து இன்றைக்கி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன ஏது அப்படின்றத அம்மா கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டா. எப்படி இருக்கீங்க? நல்லா. ஸோ சொல்லுங்களேன், இன்றைக்கி ஏதோ எபிசோடில் ஏதோ சேஞ்ச் கொடுக்க போகிறேன் அப்படின்னீங்களே. ஒன்றும் இல்லை, பேச்சுலர்ஸ் ஆர் ஒர்க்கிங் உமன்ஸ் இல்லைன்னா தனியாக எங்கேயோ ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவா வாழ்க்கெல்லாம் பண்ணிக்கிற மாதிரி ஃபடாஃபட் ஒரு ரசமும் அப்படின்றது பேச்சுலர்ஸ்க்கோசரம் பண்ண போறோம். இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டீங்களா, ஜென்ரலா ஃபேமிலியில எல்லாருக்கும் ஒரு 3-4 பேர் இருக்கா, அளவோட நம்ம ஒரு அப்ளாம் போட்டு ஒரு வத்த குழம்பு. ஸோ ஆமாம், உண்மையிலேயே வந்து மெசேஜ்லையும் சரி இல்லை நம்ம இங்கே பார்க்கும் போது கூட எல்லாருமே வந்து மற்றவங்க எல்லாரும் சமைக்கிறதுக்கு செய்கிறீங்க, நான் பேச்சுலர்ஸ்க்கு இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நிறைய பேர். அது ஒர்க்கிங் கேர்ள்ஸ் ஆகட்டும் இல்லை பசங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேம்மா. ஸோ இதுக்கு இது எப்படி இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக எபிசோட்ஸ் நிறையா வர மாதிரி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஆக்சுவலி நான் இது மாதிரி யோசிச்சது எதுக்குனாலே, நம்ம வீட்டு குழந்தையிலே நிறைய பேர் பேச்சுலர்ஸாக அமெரிக்காலெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கோசரம்லாம் யோசிச்சு ரூம் போட்டு யோசிச்சு பண்ணது இதெல்லாம். சூப்பர். முதல்ல நம்ம இங்க இருக்கிற அமைஞ்சிக்கிற பசங்களுக்கு ரீச் ஆகணும். பசங்கள்லாம் நிச்சயமா பண்ண ஆரம்பிக்கலாமா? ஆனா அவெல்லாம் என்ன வந்து பாட்டின்னு கூப்பிடுவாப்பா. சரி, நம்ம என்ன சரியில்லை, அம்மான்னு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டேன். நோ ப்ராப்ளம், பாட்டின்னு கூப்பிட்டு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சும்மா இப்ப நம்ம செய்ய ஆரம்பிக்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம்னு சொல்லிட்டேன்ப்பா. ரசசாத்துக்கு வந்து பச்சரிசி 1 கப்னா 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, இது ரெண்டையும் 1/2 hour ஊற வச்சு வச்சுக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டை நன்னா தட்டி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு மட்டும் ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி 2, ஒரு சின்ன கோலி குண்டு அளவுக்கு புளி 1 டம்ளர் கரைச்சி வச்சுக்கோங்க. டோட்டலாக இதுக்கு 5 டம்ளர் தண்ணி விடணும், 1 டம்ளர் புளி தரணும், பாக்கி இருக்கிற 4 டம்ளர் இது வந்து வெறும் தண்ணி விட்டு நல்லா ஒரு 5-6 விசில் கொடுத்து வாங்கினேன்னா ஜோரான ரசசாதம் ரெடி ஆகிடும். ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணலாமா? ஓகே. மிளகு ஜீரகம் படி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரெடி எடுத்துப்பா. ஓகே. நெய் கொடுங்க. நெய்யில் பண்ணாதான் ரசசாதம் நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக தாளிக்க யூஸ் பண்ணுவீங்க. இப்போ 1 பாட்டில் அப்படியே கடுகு கொடுங்க. நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட கடுகு போட்டிருக்கோம். ஓகேம்மா. மிளகாவத்தல், ஒரே ஒரு மிளகாவத்தல் போடுறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். பெருங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டிருக்கேன். பூண்டு தட்டி வச்சுக்கிற ஒரு 5-6 பல் பூண்டை போட்டுறேன். ஸோ அது மட்டும் உங்கள் ரெசிபியில் இருக்காது, பூண்டு மட்டும் உங்கள் ரெசிபியில் இருக்கு, இதில் இருக்காது. பட் பாக்கி எல்லாருக்கும் நிச்சயமாக வருது. குக்கரில் வாசனை வரைச்சி அப்படியே திறந்து உடனே சாப்பிட மாட்டோமோன்னு இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். கருவேப்பிலை கொடுப்பா, தக்காளி இன்னும் 2 தக்காளி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடிப்பா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். இதுலயே இந்த பவுடரை போட்டுடலாம் ஸ்பூன் போ. மிளகு ஜீரக பொடி பண்ணோம் இல்லையா, 1 ஸ்பூன்.
ரெண்டு ஸ்பூன் புட்டை. இதில் இப்போ கொஞ்சம் குழம்பு பொடி ஆர் ரசப்பொடி எது இருக்கோ அதை போடலாம். நீங்கள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இதில் ஊற வச்சிருக்கிற இந்த அரிசி பருப்பை போட்டுடலாம். ஒரு கப் ரைஸை ஒரே ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு புளி குடும்பம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அதாவது ஒரு கோலி குண்டு சைஸ் போடுவோம். ரசம் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது. இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுருவோம். தக்காளி வேற இருக்கு. நல்லா சக்கையா எடுத்துட்டோம்ப்பா. ஸோ ஊற வச்சு இந்த தண்ணியோடு நம்ம போட்டோம். அது ஒரு கப் ஆகிட்டு அதுக்கப்புறம் புளிஜலை விட்டோம் ரெண்டு. அதுக்கப்புறம் ரெண்டு கப் தண்ணி விட்டோம். ஸோ உப்பு கொடுத்துருவோம். இதை அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு ஆறு விசில் கொடுக்கலாம்ப்பா. ஓகேம்மா. இது பாட்டுக்கு ஜோராக ரெடி ஆகிடும், குழச்செல்லாம் ரெடி ஆகும். மேலே நல்லா கொஞ்சம் கொத்தமல்லிலாம் போட்டு மேலே ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஓகே, ரெடி ஆகட்டும். ஓகே. ஸோ ரசம் அப்படின்னாலே பாட்டி அம்மா அந்த மாதிரி சென்டிமெண்ட்டான ஒரு டிஷ் ஆகிடுச்சு என்னம்மா. ஆமாம். ஸோ அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி பேச்சுலர்ஸ் எல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. அதுதான், அதுக்காக எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு இருப்பாங்க. ரசம் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அது மட்டும் இருந்தாலே போகிறோம் அப்படின்னு சொல்கிறவா நிறைய பேர் இருக்கா. இந்த ஒன் பாட் ரசம் தான் ஹைலைட். ஆமாம், அது நீங்கள் தெரிக்கும் போது அந்த வாசனைக்காக நான் வெயிட் பண்ணுறேன். வாவ் பாடி என்னடா இவ பண்ணது இவ்வளே ரசிக்கிறாளேன்னு அப்படி நம்ம ரசிச்சு இது பண்ணாதான் அது வந்து பார்க்குறதே அவளுக்கு சாப்பிடணுன்ற ஆசை தோணும். இப்போத்திலாம் ரசம் சாதம் எப்பயுமே இப்படி தளர்வா அப்படிதான் இருக்கும். நிறைய பேருக்கு இதை பண்ணி சாப்பிடணும்னு ஆசை இருக்கும், பட் டைம் இருக்காது. அதனால வெறும் மிளகு சீரகம் இருக்கணும். அதுதான் ஆக்சுவலி இது மாதிரி கொத்தமல்லியும் போட்டுட்டு கொஞ்ச நாள் மூடி வச்சுருவோம். சரி, நல்லா அந்த கொத்தமல்லியோட வாசனை இல்லாமல் இதில் இறங்கிக்கும். அப்புறம் நல்லா ஒரு சிப்ஸ் இருந்தால் கூட போதும். இது ரசசாதம் பாட்டிலப்பா. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேமிலிலாம் ஒரு மூணு நாலு பேருக்கு தேவையான மாதிரி ஒரு அப்பளம் போட்டு ஒரு வத்தக்குழம்பு. ஓகே, முதல்ல நல்லெண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் நிலக்கடலை அப்பளம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துருவோம். அந்த அப்பளம் அந்த எண்ணெயிலே பொரிஞ்சிடும். அதுக்கப்புறம் புளியை கரைச்சி விட்டுட்டு உப்பு போட்டு குழம்பு பொடி போட்டு வெல்லம் போட்டு கொதிக்க விட்டோன்னா குழம்பு ரெடி. ஸோ இப்போது எண்ணெய் கொடுத்துருப்பா. இது மாதிரி நான் கேக்கரிச்செல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியலப்பா. ஒரு குழந்தை ஒண்ணு ஒன்ன மாதிரியும் என்ன மாதிரியும் பேசி ஒரு வீடியோ அமைச்சுது. ஆமா, இருக்கு. இன்னைக்கு நம்ம டைரக்டர் சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நிறைய குழந்தை எல்லாம் கூட ஃபேன்ஸ் இருக்கா. உங்க பேத்தி எவ்வளவு டான்ஸ் பண்ணுவா. இதுல வந்துட்டு பெரியவள் ஆயிட்டா. ஆமா, கடுகு கொடுப்பா. அதே சொல்லுது நான் எப்படி கடுகு கொடுப்பா அப்படிங்கிற அப்படியே பேசிருந்தது அந்த குழந்தை. இன்னைக்கு அந்த குழந்தையும் பெருசாக இருக்கு. ஒரு ஹாஃப் டீஸ்பூன்
கடுகு போடுறேன், வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன், அப்பளம் போடுறேன். ஸோ நம்மளே 6 இயர்ஸ் முன்னாடி வீடியோஸ்லாம் எடுத்து நான் சும்மா எப்பயானு பார்ப்பேன், நிறைய சேஞ்சஸ் இருக்கும் நம்ம ரெண்டு பேர்கிட்டையும். இந்த மாதிரி அப்பளம் வந்து பொரிச்சிருந்ததுன்னா நீங்கள் உடைச்சிக்கலாம், இல்லைனாலும் இப்படி உடைச்சிருங்க. உளுந்தப்பளால தான் பண்ண முடியும், அதுதான் இதுக்கு வாசனை. ஏன்னா பழைய நாளெல்லாம் ஆற்றுலேயே பண்ணுவா அப்பளம், அதில் நிறைய பெருங்காயம், சீரகம், அதுக்கப்புறமா வந்து பெரண்டை இதெல்லாம் விட்டு பண்ணுறதுனால அந்த குழம்புலேயே ஒரு வாசனை இருக்கும். நிலக்கடலை கொடுப்பா, கடுகு வெடிக்கிறது அண்ணா, ஒரு 2 ஸ்பூன் நிலக்கடலை. சில பேருக்கு வந்து நிலக்கடலை அலர்ஜியும்பா, அவளுக்கு நிலக்கடலை யூஸ் பண்ணிக்கலன்னா கடலைப்பருப்பு யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன இந்த எண்ணெய் சூட்லேயே இந்த அப்பளம் அத்தனையும் பொறுக்கிறேன். இதெல்லாம் ஆனால் பழைய நாள் டிஷ்பா. ஆமாம், பழைய நாளில் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவிங். ஆனால் சொல்கிற மாதிரி சைல்ட்ஹுட்டில் என்ன நம்ம சாப்பிட்டோமோ அது நமக்கு மறக்கவே மறக்காதுன்னு சொல்லுவாள், அந்த மாதிரி இதில் இதெல்லாம் குழந்தையில் நான் சாப்பிட்ட ஒரு ஐட்டம், என்னோடய வாழ்நாளில் இந்த டேஸ்டெல்லாம் எனக்கு மறக்கவே மறக்காது. நேற்றி கூட அதான் சொல்லிடு, நான் சாயங்காலம் எங்கள் சித்தி சித்தப்பாவை பார்க்குறதுக்குன்னு போயிருந்தேன். சித்தப்பாவுக்கு 82+, சித்தி 80. அப்போ கூட சொன்னேன், சித்தி நீ பண்ணுற இந்த வத்த குழம்பு இந்த அப்பளாம் குழம்பு சித்தி அப்படின்னு தான் நான் சொன்னேன். இன்றைக்கும் நான் என்ன தான் பண்ணாலும் நம்மனும் சித்தி பண்ணுற மாதிரி பண்ணலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன இது இருக்கும். ஸோ அவங்களுடைய ஒரு கைமனும் வேறு டோட்டல் என்னமா அவங்கள்ட்டே இருந்தால் எல்லாம் கிடையாது. நான் சொல்லிக்க மாதிரி ஜாயின்ட் ஃபேமிலி தான், அப்பா சித்தப்பா சித்தி அம்மா எல்லோரும் ஒரே இதில் தான் இருக்கா. இருந்தாலும் வந்து அவள் எல்லோரும் சித்தி தான் மெயினாக இதெல்லாம் பண்ணுவாள். அதில் என்ன இருந்தாலும் அந்த டேஸ்ட் நமக்கு வரலையோ இல்லை. இப்போ நாங்களும் உங்கள் கைப்பக்குவத்தை பிரமிப்பாக பார்க்குறோம், நீங்கள் பாருங்களே. அப்பளம் எல்லாமே பொரிஞ்சுடுத்து தெரியறதப்பா, நிலக்கடலையும் வறுபட்டுடுத்து. இப்போ கருவேப்பிலை கொடுப்பா, இதில் புளி கழிச்சுக்கலாம். எங்களுக்கு இப்படி பண்ணி பழக்கம்ன்றதுனால நான் அப்படி பண்ணுறேன். அப்பளம் நீங்கள் தனியாக பொரிச்சுட்டு போடுறேன்னாலும் போடுங்க. சரி, ஸோ அப்பளம் குழம்புக்கு ஃபஸ்ட் நாளாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு சேர்த்தாங்க, வெந்தயம் ஆட் பண்ணாங்க, கருவேப்பிலை வேர்க்கடலை சேர்த்தாங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறமா அப்பளத்தையும் வந்து 4 துண்டாக உடைச்சி அதையும் வந்து நல்லா வறுத்தாங்க. ஸோ அதோடு வந்துட்டு இப்போ புளி கரைச்சல் சேர்க்குறாங்க. இன்னும் ஒரு 3-4 கப் தண்ணி விட்டு கரைச்சி கெட்டியாக பண்ணி விட்டுருவோம். சக்கையாக ஆயிடணும், அவ்வளோதான். நீங்கள் சொன்னதுலேருந்தே நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அப்பளாமில் உப்பு இருக்கும்பா, அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட போடுறேன் குழம்பு பொடிப்பா. இது உங்களோடது இவ்வளோ காரம் என்னன்னு பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2-2.5 ஸ்பூன் வரைக்கும் போடுறேன். ஒரு சின்ன பீஸ் வெல்லம், சின்ன பீஸ் போட்டுருவோம். இது அப்படியே கொதிக்கட்டும், கெட்டியாட்டும். ஒரு 1 few minutes கெச்சு பார்க்கணும்ப்பா. ஸோ குழம்பு நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் மேலே வந்து ஜோராக ரெடி ஆகிட்டு. ஓகேம்மா, இது வந்து ஒரு ஸ்மால் ஃபேமிலி, 3-4 பேர் இருக்கிறவளுக்கு தாராளம் சுட சுட சாதத்தில் இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சரிம்மா.
நான் சாதம் கொண்டு வந்திருக்கேன்ப்பா, அதில் போட்டு சாப்பிட்டுப்பாரு. தேங்க்யூம்மா. சாப்பிட்டுமா. அப்பளத்தில் உப்பு இருக்கும், அதனால் உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கும். சரி, நம்ம போட்டது இதில் கரெக்டாக இருக்கும். அப்பளா குழம்புப்பா. தேங்க்யூம்மா. ஸோ இன்றைக்கி அம்மா வந்து பேச்சுலர் ரெசிபி ஒன்று அண்ட் வந்து ஒரு நல்ல ஆத்தென்டிக் நல்ல பழங்காலத்து ரெசிபி ஒன்று செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதனுடைய டேஸ்ட்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உண்மையிலே நீங்கள் மட்டும்தான் எனக்கு ஒயிட் ரைஸோடு எடுத்துகிட்டு வருவீங்க குழம்பு ஏதாவது செஞ்சா. மோசமாக இருக்குமா? தேங்க்யூ. எங்களுக்கு உங்கள் சித்தி பக்குவம்லாம் தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சாலும் உங்களுடைய கை பக்குவம் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூடா. அம்மா அட்டகாசமா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கும் சரி பேச்சுலர்ஸ் பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப வயசானவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே நமக்கு இந்த ஒரு தொண்டை கரகரப்பு சும்மா இருந்தாலும் இந்த சாதம். வெளியூர் போயிட்டு வந்தோம் இல்லை ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம், ரொம்ப அலுப்பாக இருந்தது, ஒன்றுமே பண்ண வேண்டாம், சரி ஒரு ரச சாதம் இந்த ஒன் பாட்டில் போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி ரெண்டுமே எப்பயும் போல் பெஸ்ட்டாக. தேங்க்யூம்மா. தேங்க்யூடா. ஓகே விவாஸ், இன்றைக்கு அம்மா நமக்காக ரெண்டு ரெசிபி சொல்லிக் கொடுத்தாங்க, நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம்.